வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஜீவன் சிட்டி. என்னடா இது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து எனக்கு பயங்கரமாக முடி வளர்ந்துருச்சு, அதனால நாங்கள் வந்து அர்பன் கம்பெனியில் புக் பண்ணி எனக்கு வீட்டிலேயே முடி வெட்டுறோம். ஏன்னா கொரோனா பரவிட்டு இருக்கு, அதனால் பார்பர் ஷாப்ஸ் அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ நாங்கள் வீட்டிலேயே கூப்பிட்டு வெட்டுறோம். என்னடா இப்படியே காமிச்சிட்ருப்பான்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் சோமுன்னு ஒருத்தர் இருந்தார்தான். அவர் வந்து ஒரு பெயிண்டர். அவர் வந்து இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை, ஒரு விண்டோவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு டேபிளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தானாம். அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஆசை தான், என்னென்னா அவர் வந்து ஒரு பெரிய ஹவுஸுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக. ஆனால் அவர் ரொம்ப புவர். ஒரு நாள் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரர் வந்து கூப்பிட்டு, என்கிட்ட ஒரு போட் இருக்குது, அந்த போட்டை பெயிண்ட் பண்ணுறியான்னு அப்படி கேட்டாங்க. அப்புறம் சோமு சொன்னால் நான் பெயிண்ட் பண்ணுறேன், சரி நான் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டை வந்து அந்த பெரிய பணக்காரர் வந்து காமிச்சார். காமிச்சதுக்கப்புறம் சொன்னார், இந்த பெயிண்ட் பண்ணி முடிச்சின்னா உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாரா. அப்போ வந்து சொன்னால் எனக்கு வந்து 160 ருபீஸ் போதும் அப்படின்னு சோமு சொன்னான். சரி ஓகேன்னு அந்த பெரிய பணக்காரர் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டார். சோமுவும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டதுக்கப்புறம் சோமு வந்து அவரோட வீட்டில் இருந்த பெயிண்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த போட்டுக்கு பெயிண்ட் பண்ண வந்துட்டார். இந்த போட் இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே பார்த்தா அந்த போட்டில் ஒரு இடத்துல ஓட்டை இருந்துச்சு. அப்போ யோசிச்சாராம், அப்போ என்ன பண்ணுறது, இங்கே போட்டில் ஓட்டை இருக்கு, நம்ம பெயிண்ட் பண்ணாலும் யாராவது இதில் போனாங்கன்னா அந்த போட்டு வந்து முழுங்கிடுமே. அதனால் சோமு என்ன பண்ணார்னா ஒரு உட்டு வச்சு அதை பிளாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் வந்து, சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து 4 காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே அந்த அவங்களோட அந்த பெரிய பணக்காரரோட ஃபேமிலி வந்து அந்த போட்டில் ஒரு ட்ரிப்பு போனாங்க. ஆனால் பணக்காரர் போகலை, அவரோட ஃபேமிலி மட்டும்தான் போச்சு. போயிட்டு அப்போயே ஒரு 30 மினிட்ஸ்லேயே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் அந்த போட்டை இந்த எப்படி சொல்கிறது, டேக் கேர் பண்ணுறவர்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவர் வந்து சொன்னார், சார் அந்த போட்டில் வந்து ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னு. அப்புறம் அவர் வந்து பணக்காரர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார், என்னடா இப்படி ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் நினச்சிட்டே இருக்கும் போதே அவனோட ஃபேமிலி வந்து வந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அந்த சோமு வந்து சேலரியே வாங்கணும். ஆனால் இன்றைக்கி அவர் வரல. அடுத்த நாள் வந்து சேலரி வாங்கும் போது பெரிய பணக்காரர் வந்து கொடுத்துட்டாங்க அந்த காசை. அப்புறம் சோமு வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா, சார் இதில் வந்து 6000 ருபீஸ் இருக்குது, நான் வந்து 160 ருபீஸ் தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் தெரியாமல் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் வந்து நீ பண்ண ஒர்க்குக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு பெரிய பணக்காரர் சொன்னார். அப்புறம் எனக்கு நம்ம பேசி வச்சது வந்து 160 ருபீஸ் தானே, எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சோமும் சொன்னார்கள். பணக்காரர் சொன்னார், இல்லை இல்லை, நீ வந்து அந்த போட்டை அந்த சரி பண்ணி கொடுத்தனால நான் உனக்கு எக்ஸ்ட்ராவாக தரேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் சோமு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பெரிய பணக்காரர் சொல்லிட்டாரு, நீ பேசாத, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சோமுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை கடமையேன்னு செய்யாமல் நம்ம அதில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எஃபர்ட் போட்டு செய்யணும். அப்படியே இப்போது ஒரு பெயிண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்னு கொடுத்தாங்கன்னா பெயிண்ட் மட்டும் செஞ்சுட்டு அதை விட்டுறக்கூடாது, நம்ம அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையும் சரி பண்ணணும். அதுதான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலை செய்யுது. ஓகே நண்பர்களே, இப்போது இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வந்து ஹேர் கட்டை பார்க்கலாம்.